வணக்கம் நேயர்களே, நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது கிளைரிசிடியா, அதாவது லைட் ப்ரௌன் ஆஸ் கலர், சாம்பல் கலரில் இருக்குது. இந்த அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிறது லைட் கலரில், அதாவது சாம்பல் கலரில் இருக்குது. ரைட் சைடில் இருக்குது லைட் ப்ரௌன் கலரில் இருக்குது. இப்போது இந்த ரெண்டு சீடும் வந்து முளைப்பு திறன் கிடைக்குமா அப்படின்னா, இந்த ரெண்டு சீடுமே வந்து நல்ல முளைப்பு திறன் கிடைக்கும். அதாவது இந்த விதையில் ஆல்மோஸ்ட் இது வந்து ஃப்ரெஷ் சீடு, அறுவடை பண்ணி விதை வந்து தயாராகி ஒரு மாத அளவில் இந்த விதைக்கு காலமாகும். அதே போல் இந்த விதை கிட்டத்தட்ட 3 மாதத்துக்குள்ளார, அதாவது 2-3 மாத அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த விதைனாலும் ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. போன பதியில் ரொம்ப டார்க் பிளாக் கலரில் இருந்துச்சுன்னா அது முளைப்பு திறன் ஆல்மோஸ்ட் எது இருக்காதுன்றதை குறிப்பிட்டு சொல்லியிருப்போம். இந்த அதாவது விவசாயிகள் இந்த விதை, அதாவது ஆஸ் கலர் லைட் கலரில் இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். லைட் ப்ரௌன் கலரில், ப்ரௌன் கலராக இருக்கணும். விதை பார்த்தீங்க அப்படின்னாலும் ஓரளவுக்கு உப்புண நிலையில் தான் இருக்கும், அதாவது பல்ச்சியாக இருக்கும். இது மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் ஏதாவது ஒரு பதர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, சேஃப்டி சீட் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் விற்பனையாளர்கள் மிஸ்டேக் எந்த பக்கம் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இரண்டு விதையும் கலக்கும்போது அது நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து காட்டுறேன். இப்போ இதில் ஒரு இவ்வளோ விலை இதை எடுத்துக்கிறோம், இதில் ஒரு இதை எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒன்றும் ஈக்குவல் ரேஷியோலையோ இல்லை கம்மியாகவோ மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு ஏதோ இதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்போது இந்த மாதிரி பண்ணும்போது விவசாயிகள் எந்த இடத்துல ஏமாற்றம் அடைவாங்கன்னா, அந்த ஆஸ் லைட் கலரில் இருக்கிற விதை வந்து முளைப்பு திறன் ஈக்குவலாக, இது ரெண்டு முளைப்பு திறன் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருந்தால் கூட இந்த விதை வந்து, அதாவது இது குறிப்பிட்டு சொல்லணும், இது வந்து உங்களுக்கு முளைப்பு திறன் 8 நாளில் வந்து அங்கங்கே முளைச்சிடும். இது கொஞ்சம் அதாவது நல்ல ஈரமானதுக்கு அப்புறம் இது 15 நாள் அளவுக்கு முளைப்பு திறன் டைம் எடுக்கும். இந்த மாதிரி டைம் எடுக்கும்போது இது நம்ம ஒரு இடத்துல வந்து நர்சரி மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாலும் இந்த விதை ஃபாஸ்ட்டாக வரும், இந்த விதை ஸ்லோவாக வரும்ன்றது பார்ப்போம். அந்த இடத்துல இந்த விதை வரும்போது இது ஓவர் கம் பண்ணிக்கும். ஒரு 4 இலை விட்டால் கூட கிட்டக்கிட்ட நம்ம போடும்போது, ஒரு நாற்றங்கள் போடும்போது இதை வந்து இதுவே வந்து அதனோட இடத்த ஆக்குப்பை பண்ணிடும். இது ரீப்ளேஸாக இருக்காது, போயிடும். அப்போது இதில் முளைப்பு திறன் லேட்டாக வரும்போதே நம்ம இவ்வளோ பர்சன்டேஜ் தான் வந்திருக்குது அப்படின்றதுனால நம்ம ஒரு ஏமாற்றமும் கூட, அதே மாதிரி நம்ம அவசரப்பட்டு இது வந்து முளைக்காது பாதி அளவுக்கு தான் டோட்டல் நம்ம இந்த பர்சன்டேஜ் தான் கணக்கு போகணும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 30 செடி வந்திருக்குது, 30 செடி அவங்களாம் வரலைங்க, ஸ்லோவாக இருக்குது, அதனால் இது ரெண்டும் வெவ்வேறையாக இருக்கலாம் அப்படின்னா, அதாவது ஜென்ரலாக ரெண்டுமே ஒன்று தான், மரம் ரெண்டு, இந்த ரெண்டு விதையும் ஒன்று தான். இப்போ கொஞ்சம் பழமையானதும் ரொம்ப புதுமையானதும் சேர்த்தும் போது புதுமையானத சடனாக க்ரோத் ஆகிக்கும், ஜெர்மினேட் ஆகிக்கும். இதுலேயே இருக்கிற அந்த பழமையான விதை வந்து சடன் க்ரோத்து கிடைக்காது அப்படின்றதுனால இது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. இதுக்கும் நம்ம ஸ்லோவாக வெயிட் பண்ணி ஈக்குவலாக வந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது ஒரே அடி ஒரு, அதாவது அவுட்லெட் எப்படி இருக்குன்னா, அவுட்புட்டு 3 அடி செடி 2 அடி செடி வருது அப்படின்னா, இது இந்த இது வந்து 2 அடி செடி சீக்கிரமாக வந்துடும், இது வந்து ஒரு 20 நாள் அளவுக்கு லேட்டாக வரும் அப்படின்னும்போது நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் குறைஞ்சிரும். அதனால் வந்து இதனோட இனிஷியலாகவே வந்து விவசாயிகள் ஒரு சிறிய ஏமாற்றம் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இந்த அளவுக்கு விதை இருக்கிறத மிக்ஸ் பண்ணுறதைய நல்லா ஃபிகராக பார்த்துக்கோங்க. ஏதோ ஒன்று இருந்தால் பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் இதில் வந்து எல்லாம் ஒரே இது, ஆனால் இதில் வந்து லைட்டாக ப்ரௌன் இருக்கிறது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக, அதாவது லைட் இருக்கும், டூ டார்க் இருக்கும், இன்டர்மீடியட்டாக இருக்கும். அப்போ இதில் வந்து மிஸ்டேக் இருக்குதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபில்டர் பண்ணி அடுத்தது முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்கிட்டு
அந்த அதுக்கு நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி விதை வாங்கினாலும் மிஸ்டேக் இல்லை, இதனால மாதிரினாலும் மிஸ்டேக் இல்லை. அதனால் கிளியராக வந்து ஃபோட்டோஸோ இல்லை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாக்டாக எந்த மாதிரி இருக்குதுன்னு கேட்டுக்கிட்டு இது பண்ணிக்கோங்க. நம்ம கம்பெனியிலேருந்து கிளியராக இப்போ இந்த மாதிரி விதையும் இருக்குது, சம்டைம் மேக்ஸிமம் இது மாதிரி தான் இருக்கும். நாங்கள் இந்த மாதிரி வரனாலும் எந்த விதையும் மிக்ஸ் பண்ணாமல் செப்பரேட்டாக அதுக்கு ஒரு டூரேஷன் மென்ஷன் பண்ணி, ஏன்னா இதை வந்து வாங்கிட்டு நம்ம 6 மாதம் அளவுக்கு வெயிட் பண்ணலாம், 8 மாதம் அளவுக்கு வெயிட் பண்ணலாம், இதை வாங்கிட்டு அதை 8 மாதம் அளவுக்கு வெயிட் பண்ண முடியாது, ஆல்மோஸ்ட் கிட்ட ஏஜ்டு அப்படின்றதுனால. ஸோ அதை மென்ஷன் பண்ணி இது மாதிரி இருக்கும்போது கூட அதை மென்ஷன் பண்ணி எக்ஸாக்டாக இந்த டூரேஷன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, எந்த இஷ்யூ வரான்றதுன்றது ரெக்கமெண்ட் பண்ணி ப்ராப்பராக கொடுத்துருவோம். விதை தேவைப்பட்ட விவசாயிகள் கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கீழே இருக்கிற வெப் லிங்கில் வெப்சைட்டில் போயிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. நன்றி நேயர்களே.